ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓல்ட் மூவி ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் அடுத்த வாரிசு. 1983 வெளிவந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு சூப்பர் ஹிட் படம் தான் அடுத்த வாரிசு. இந்த படத்தோட டைரக்ஷன் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரை வச்சு 25 படங்கள் இயக்கி எல்லா படமுமே ஹிட் கொடுத்த அவரோட ஃப்ரெண்டான எஸ்பி முத்துராமன் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான திரைக்கதையை பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் பண்ணிருக்காங்க. இந்த படம் ஹிந்தியில வெளிவந்த ராஜா ஜானி அப்படிங்கிற ஒரு படத்தோட அபிஷியல் ரீமேக் தான். அந்த ஹிந்தி படமும் ஆல்ரெடி ஹாலிவுட்ல வந்த அனஸ்தேஷியா அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான். சோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு ஜமீன் குடும்பத்தை காட்டுறாங்க. ஒரு ஜமீன்தார் தன்னோட மனைவி மற்றும் மகளோட கார்ல தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் அரண்மனைக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்களோட எதிரிகள் அவங்கள பின்தொடர்ந்து வந்து தாக்குறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க காரை ஸ்பீடா ஓட்டும் பொழுது அது மரத்துல மோதி இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. ஜமீன்தார் தன்னோட மனைவியையும் பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு ஒரு மலை அடிவாரத்துல போய் பதுங்கிடுறாரு. அப்போ ஒருத்தவன் துப்பாக்கியால சுட்டதுல மனைவியும் ஜமீன்தாரும் அந்த இடத்துல செத்துறாங்க. அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அனாதையா நிக்குது. அந்த பொண்ணை உயிர் தப்பிச்ச பாடிகார்டு ஒருத்தவன் காப்பாத்துறான். அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்த வில்லன் கேங்க சேர்ந்த ஒருத்தவன் பாடிகார்டு கிட்ட இருந்து அந்த குழந்தைய பறிச்சு கடத்திட்டு போறான். அப்போ அவங்க கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்துறதுக்காக பாடிகார்டு அவனை சுட்டுறாரு. அப்போ அந்த குழந்தைய ஆத்துல வீசிட்டு அவன் இறந்துடுறான். ஆத்துல விழுந்த அந்த குழந்தை உயிர் பறிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். சரியா 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜமீன் குடும்பத்தை நிர்வகிச்சுட்டு வர ராணியம்மா தன்னோட காணாம போன பேத்திக்கு 18வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அந்த பிறந்தநாள் விழாவில் ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஜமீன் குடும்பத்தோட எல்லா சொத்துக்களுக்கும் அடுத்த வாரிசான தன்னோட காணாம போன பேத்தி இன்னும் 6 மாசத்துல வரலன்னா ஜமீனோட எல்லா சொத்தையும் அநாதாசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த அறிவிப்பை கேட்டு ஜமீன்தாரோட சொந்தக்காரரான திவான் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. பிறந்தநாள் விழா கொண்டாடி முடிச்ச கையோட திவான் அங்கிருந்து யாரையோ பார்க்கறதுக்காக ஒரு கிளப்புக்கு வராரு. அந்த கிளப்ல ஒருத்தரோட சந்திச்சு பேசுறாரு. அவர் தான் படத்தோட ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். திவான் ரஜினி சார் கிட்ட ஏற்கனவே ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருப்பாரு. அதாவது ஜமீன்தாரோட காணாம போன பொண்ணு இப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த வேலை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ கிளப்ல வந்து அவரை மீட் பண்ணுவாரு. அவங்க திட்டப்படி ரஜினி சார் ஒரு பொண்ணை தேடி அலைவாரு. அப்போ தெரு ஓரமா கூத்தாடுறவங்கள பாக்குறாரு. அந்த ஃபேமிலியில இருக்கிற வள்ளின்ற ஒரு பொண்ணை ஜமீன்தாரோட பேத்தியா நடிக்க வைக்கிறதுக்காக ரஜினி சார் பிளான் பண்றாரு. அதுக்கு திவானும் சம்மதிக்கிறாரு. இதுக்கு நடுவுல வள்ளியையும் அவளோட அப்பாவையும் ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் விருந்து வைக்கிறாரு. வள்ளியோட அப்பா அதிகமா சரக்கு அடிச்சதுனால மட்டையாடுறாரு. அந்த பணக்காரர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வள்ளி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. கோவத்துல வள்ளி அங்க கிடக்குற ஒரு கத்தி எடுத்து அந்த பணக்காரரை குத்தி கொலை பண்ணிடுறாங்க. அங்க இருந்து வேற வழி இல்லாம தப்பிச்சு ஓடுறாங்க. இதை ரஜினி சார் பாத்துறாரு. அந்த வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்த ரஜினி சார் கிட்ட ஓடி வர அந்த பணக்காரர் நம்ம திட்டப்படியே வள்ளி என்ன கொலை செஞ்சுட்டதா நம்பிட்டா அப்படின்னு சொல்றாரு. வள்ளியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போற ரஜினி சார் ஒரு ட்ரெயின்ல சில பேர்கிட்ட மாட்டிக்கிற வள்ளியை காப்பாத்துறாரு. தன்னோட அழைச்சிட்டு வந்து தங்க வைக்கிறாரு. ஆரம்பத்துல ரஜினி சார் கிட்ட வள்ளி தான் ஒரு அநாதனும் தன்னோட பாட்டியை தேடி போறன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு நாள் வள்ளி தனக்கு வெளியில ஆபத்து இருக்குன்னு தான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற உண்மையையும் ஒத்துக்கிறாங்க. வள்ளி நிரந்தரமா இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ரஜினி சார் ஒரு பிளான் சொல்றாரு. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஜமீன் அம்மாவோட பேத்தி ராதாவா நீ நடிக்கணும். அரண்மனைக்குள்ள போய் அவங்க எல்லாரையும் நீதான் ராதான்னு நம்ப வைக்கணும். அப்படி செஞ்சா ஜமீனோட எல்லா சொத்துக்களும் உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு ரஜினி சார் சொல்லுவாரு. இந்த திட்டம் வள்ளிக்கு பிடிக்கலனாலும் ரஜினி சார் மேல இருக்கிற காதல்னால அதுக்கு சம்மதிக்கிறாங்க. தெருவுல கூத்தாடிக்கிட்டு இருந்த வள்ளிய கொஞ்சம் கொஞ்சமா ராதாவா மாத்திடுறாரு. அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கான நேரமும் வருது. ஜமீன்தார் அம்மா முன்னாடி ராதாவா வள்ளிய நிக்க வைக்கிறாரு. ஜமீன்ல இருக்கிறவங்க சில பேர் சந்தேகப்பட்டு ராதாவை கிராஸ் க்வெஸ்சன் பண்றாங்க. எல்லா கேள்விக்கும் வள்ளி சரியா பதில் சொல்லி அவ தான் ராதான்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறா. திவான் தன்னோட திட்டப்படி ஜமீன் சொத்துக்களை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. பணம் பணம்னு பணத்தை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிற ரஜினி சாருக்கு தான் மேல காதல் வரணும் அப்படின்னு நினைக்கிற வள்ளிக்கு ரஜினியோட வீட்டு வேலைக்காரரான சோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுபடி வள்ளியும் திவானோட மகனான பிரதாப்பை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதை பார்த்த ரஜினி சார் கோவப்படுறாரு. ஜமீன்தார் அம்மாவும் ராதாவை பிரதாப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற முடிவெடுத்து அதை அறிவிக்கிறாங்க. இதுல ரொம்பவும் மனசு உடைஞ்சு போற ரஜினி சார் அரண்மனையை விட்டு வெளியில போகிறதுக்கு முடிவு பண்றாரு. அப்போ அங்க வர ராதா ரஜினி சாரை கோவப்பட வைக்கிறதுக்காக தான் நான் பிரதாப்பை காதலிக்கிறதா நடிச்சேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. இதை ரஜினி சாரும் புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த நாடகம்லாம் வேணாம், நாம ரெண்டு பேரும் அரண்மனையை விட்டு வெளியில போய் வேற எங்கேயாவது வாழலாம் அப்படின்னு ராதா கூப்பிடுறாங்க. இதுக்கு ரஜினி சாரும் சம்மதிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத திவான் ஒளிஞ்சிருந்து கேட்டுறாரு. ரஜினி சாரை பாதாள சிறையில போட்டுறாரு. ராதாவை தொடர்ந்து நடிக்க சொல்லி மிரட்டுறாரு. ரஜினி சாரை காப்பாத்த வேற வழி இல்லாத ராதாவும் நடிக்கிறாங்க.
இதுக்கு நடுவில் அரண்மனைக்கு தன்னோட பொண்ணான வள்ளியை தேடி வந்த அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அரண்மனையில் பிரதாப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. பிரதாப்க்கும் ராதாவும் நடிச்சிட்டு இருக்கிறது வள்ளின்ற கூத்தாடுற பொண்ணு தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருது. இந்த உண்மையை வேற யாருக்கும் தெரியாம இருக்கிறதுக்காக வள்ளியோட அம்மாவையும் அப்பாவையும் பாதாள சிறையில ரஜினி சார் கூடயே அடைச்சிடறாங்க. ஜமீன்தார் அம்மா ரஜினி சார் எங்கன்னு கேட்கும்பொழுது ரஜினி சார் மாதிரியே ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. பாதாள சிறையில இருக்கிற ரஜினி சார் கிட்ட வள்ளியோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதுதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. அதாவது வள்ளி தங்களுடைய சொந்த பொண்ணு இல்லைன்னு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்துல மயங்கி கிடந்த ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஆதாரமா அந்த குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் அது கழுத்துல இருந்த ஒரு அரச முத்திரையையும் காட்டுறாங்க. இந்த அரச முத்திரையை பார்த்த ரஜினி சார் வள்ளி தான் உண்மையான ராதா, ஜமீனோட அடுத்த வாரிசுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு பாதாள சிறையிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. தன்ன மாதிரியே மாறு வேஷத்துல இருக்கிற ரங்கனை அடிச்சு போட்டுட்டு ரஜினி சாரே ரங்கன் மாதிரி நடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஜமீன்தாரமா பாதாள அறையில இருக்கிற ஜமீனோட எல்லா சொத்துக்களும் இருக்கிற ரகசிய அறைக்கு ராதாவை அழைச்சிட்டு போய் காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு திவானும் அவரோட மகனும் வராங்க. கூடவே ரஜினி சாரும் ரங்கனா மாறு வேஷத்துல வராரு. ரகசிய அறைய பார்த்ததும் திவான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டுறாரு. திவானை பத்தி தெரிஞ்சதும் ஜமீன்தாரமா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரஜினி சார் பாதாள சிறையிலும் தப்பிச்சு ரங்கன் மாதிரி மாறு வயசுல நடிச்சிட்டு இருந்தாருன்னு தெரிஞ்சதும் அவரை கொலை பண்றதுக்காக கத்தியை வீசுறாரு திவான். அந்த கத்தி தன் மகனான பிரதாப் மேலேயே பட்டு பிரதாப் அங்கேயே இறந்துடுறாரு. ஜமீன்தார் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கிற திவான் ராதா உண்மையான வாரிசு இல்லைன்னு தான் தான் இந்த சொத்துக்களை அடையறதுக்காக ராதாவா இவளை நடிக்க வச்சேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றான். அப்போ வள்ளியோட அம்மாவும் அப்பாவும் அங்க வராங்க. அவங்க ஆத்தங்கரையில கிடந்த குழந்தையை வளர்த்ததை பத்தியும் அதுக்கு ஆதாரமா அந்த அரச முத்திரையையும் காட்டுறாங்க. உண்மையான வாரிசு வள்ளிதான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஜமீன்தாரம்மா ராதாவுக்கும் கண்ணனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்க முடிவு பண்றாங்க. அதோட படமும் முடியுது. இந்த படத்தோட எல்லா சாங்ஸுமே சூப்பர் ஹிட்டான சாங்ஸ் தான். இசைஞானி இளையராஜா அவர்களோட பிஜிஎம் இந்த படத்துல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முக்கியமா சஸ்பென்ஸை ரிவீல் பண்ற காட்சிகள் எல்லாம் அவரோட பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். நீங்க ஒரு பக்கா தமிழ் சினிமா ரசிகரா இருந்தா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இது ஒரு பக்கா ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓஎம்ஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அண்டில் தன் நெக்ஸ்ட் வீடியோ, ஐ எம் கார்த்திக் சிங், பாய்.